வணக்கம் மக்களே. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா வாழ்ந்துட்டு இருந்தாராம். ஐயா, ஜாலி ஜாலி கதை சொல்ல போறீங்களா? கதை தாங்க, ஆனா நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கதை. இந்த வீடியோட மொத்த எசன்ஸுமே இந்த ஸ்டோரியில தான் இருக்கு, அங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன். அந்த ராஜாக்கு பொழுதுபோக்கே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறது தான். ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுல இருந்து ஏதாச்சும் ஒன்று கத்துக்குப்பாரு, இல்ல மற்றவங்களுக்கு கத்துக் கொடுப்பாரு. ஒரு நாள் இதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற பேர் வழி அப்படின்ட்டு தன்னோட சோழியர் சாலரையும் கூப்பிட்டு அந்த நாட்டோட ரொம்ப முக்கியமான ஒரு ரோட்டுக்கு போயிட்டாரு. அந்த ரோட்ல தான் வந்து நிறைய பேர் டிராவல் பண்ணுவாங்க. தன்னோட சோல்ஜர்ஸ் கிட்ட இந்த ரோட்ல ஒரு பெரிய பாறை எத்தனை வந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நடுவுல சோல்ஜர்ஸும் என்னடா இது, ராஜா வழக்கம் போல ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பாறை எடுத்துட்டு வந்து அந்த பெரிய ரோட்டோட நடுவுல வச்சுட்டு போயிட்டாங்க. ராஜாவும் அங்கிருந்து போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு அந்த பாறையை பார்த்துட்டு இருக்காரு. யாராச்சும் அந்த பாறையை தள்ளி வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அந்த வழியா நிறைய பணக்காரங்க, நிறைய பிசினஸ் பீப்புள், நிறைய வணிகர்கள், அவ்வளவு பேர் அந்த வழியா நடந்து வந்தாலும் யாருமே அந்த பாறையை நகர்த்துறதுக்கு நிக்க கூட இல்ல. எல்லாருமே சைட்ல இருந்த வழியில நடந்து போயிட்டாங்க. நடந்து போறது மட்டும் இல்லாம போகும்போது எல்லாருமே அந்த ராஜாவை நல்லா திட்டி திட்டின்னு போறாங்க. என்ன ராஜா இவரு, ரோட்டை கூட ஒழுங்கா வச்சிட்டு இருக்க மாட்டாரு அப்படின்ட்டு. ஒருவேளை நான் அந்த பக்கமா போயிருந்தனா நானும் அந்த மாதிரி பாறையை கிராஸ் பண்ணி போயிருப்பேன், இல்ல நல்ல ஜாலி மூட்ல இருந்தா அந்த பாறை மேல ஏறி போயிருப்பேன். சிறப்பு சிறப்பு, இந்த பாறையை இன்னைக்கு யாரும் நவுத்த மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாக்கு தன்னோட நாட்டுல இருக்கிற பிரதிகள் மேல இருந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா தூரத்துல ஒரு விவசாயி கையில காய்கறிகளோட வீட்டுக்கு தேவையான பொருட்களோட ரொம்ப சோர்வா பொறுமையா நடந்து வராரு. ராஜா தனக்கு தானே சொல்லிக்கிறாரு, அத்தனை பேர் ஒன்னா வந்தும் கூட எல்லாரும் ஒதுங்கி போயிட்டு என்னதான் திட்டிட்டு போனாங்களே தவிர யாரும் பாறை நவுத்துல. இந்த விவசாயி ஆல்ரெடி சோர்வா வராரு, இவரா இந்த பாறை நவுத்த போறாரு, கண்டிப்பா மாட்டாரு. ராஜா இப்படி யோசிச்சுட்டே இருக்கும் போது அவர் ஆச்சரியப்படுற வகையில கிட்ட வந்த விவசாயி தான் கையில இருந்த பொருள் எல்லாம் வச்சுட்டு அந்த பாறைய தன்னோட முழு பலத்தையும் யூஸ் பண்ணி ரோட்டுக்கு அந்த பக்கம் தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டுட்டு பார்த்த விவசாயிக்கு பெரிய ஆச்சரியம். அந்த பாறைக்கு கீழே ஒரு பள்ளத்துல ஒரு சின்ன பெட்டி இருக்கு. என்னடா இது பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா பெட்டி ஃபுல்லா தங்க காசு. தங்க காசோட ராஜா எழுதி வச்ச ஒரு லெட்டரும் இருக்கு. இந்த பாறையை யார நவுத்தி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிலாம் போலான்னு யோசிச்சனே, காசு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா கஷ்டப்பட்டு நகர்த்திருப்பனே. இந்த சின்ன கதைக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கும் நிறையவே சம்பந்தம் இருக்கு. அந்த பாறை மாதிரி தான் நம்மளுக்கு லைஃப்ல வர எல்லா ப்ராப்ளம்ஸும் அந்த விவசாயி மாதிரி தான் நம்மளும் அப்ரோச் பண்ணணும். அந்த பணக்காரர்கள் மாதிரியோ இல்ல வணிகர்கள் மாதிரியோ ஒதுங்கி போறதுக்கு தான் நம்ம நிறைய முறை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, இது நம்மளுக்கு வேணாமே, இது நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு ஒதுங்கி போய் தான் நம்மளால எதையுமே சாதிக்க முடியாம இருக்கும். ஆனா அந்த விவசாயி மாதிரி ஒரு நிமிஷம் நின்று அந்த பாறையை தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கும் நீங்க போட்ட எஃபர்ட்ஸுக்கான ரிவார்ட்ஸ் கண்டிப்பா வந்து சேரும். உடனே வரலனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா வந்து சேரும். வாவ், செமையா இருக்குல்ல. நானும் இப்பவே போயிட்டு தியா வேலை செய்ய போறேன். ஆனா என்ன வேலை செய்யறது? 2022 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த இயர் உங்களோட பெஸ்ட் இயர் ஆகணும், இந்த இயர் உங்களோட மோஸ்ட் ப்ரொடக்டிவ் இயர் ஆகவும் மாறணும், உங்களோட கோல்ஸ் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணணும்ன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னா நீங்க பெரிய விஷயங்கள் எதையுமே சாதிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணாலே போதும், இந்த இயர் முடியறதுக்குள்ள நீங்க கம்ப்ளீட்டா வேற ஒரு பர்சனாவே மாறிட்டு இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கைய தலைகீழ மாத்தி போடுற மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கு. அதுல ஹாபிட்ஸ்கான புக்ஸ்ல மினி ஹாபிட்ஸ் பை ஸ்டீஃபன் கூஸ் அப்படின்றவரோட புக் நிறைய பேரோட வாழ்க்கைய மாத்தி போட்டிருக்கு. அந்த புக்ல இருந்த எசன்ஸை எடுத்து நம்மளோட கல்ச்சருக்கும் நமக்கும் இதெல்லாம் தேவை, எந்த ஹாபிட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ரிசர்ச் பண்ணி ஒரு 5 ஹாபிட்ஸ் உங்களுக்கு சொல்ல போறோம். அந்த 5 ஹாபிட்ஸ் கண்டிப்பா அடுத்த 2 வாரத்திலேயே உங்களோட வாழ்க்கைய ஓரளவுக்கு மாத்திட்டு இருக்கோம். என்னது, 2 வாரத்துல வாழ்க்கையே மாறிடுமா? அப்படி என்ன ஹாபிட்லாம் நீங்க சொல்ல போறீங்க? ரொம்ப கஷ்டமான ஹாபிட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லைங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி நம்மளோட சேனல்லயே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல இருந்த ஒரு ஹாபிட்டை நான் 2 வீக்ஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னோட லைஃப் நிறையவே சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை பத்தி வீடியோட கடைசியில பேசலாம். இப்ப நம்ம இந்த வீடியோக்கான ஹாபிட்ஸ் பார்க்கலாம். ஹேபிட் நம்பர் 1, ஸ்டாண்ட் அப் எவ்ரி ஒன் ஆர். ரெண்டு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புள்ஸ் ஆராய்ச்சியாளர்கள் ரிசர்ச் பண்றாங்க. இந்த ரெண்டு குரூப்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரே ஏஜ், ஒரே டயட், ஒரே பேக்ரவுண்ட், ஒரே ஃபுட் ஹேபிட்ஸ், இந்த மாதிரி நிறைய சிமிலாரிட்டிஸ். ஆனா ரெண்டு குரூப்க்கும் இருக்கிற ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அவங்களோட ஒர்க் ஸ்டைல், எந்த மாதிரி வேலை பண்றாங்கன்றது மட்டும் தான் பெரிய வித்தியாசமா இருக்கு. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்து ஒரே இடத்துல வேலை பாக்குறவங்க, இன்னொரு குரூப்ல இருக்கிறவங்களோட வேலை ஆபீஸ் பாய்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க், செக்யூரிட்டி கார்ட்ஸ், இந்த மாதிரி நின்னுகிட்டே வேலை பாக்குறவங்க. இவங்க க்ளோஸா அப்சர்வ் பண்ணதுல உக்காந்துகிட்டே வேலை பாக்குற குரூப்புக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி நிறைய டிசீசஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அதே டிசீசஸ் நின்னுட்டு இருக்கிறவங்களுக்கு வரதுக்கு கம்மின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நின்னுகிட்டே வேலை பாக்குறவங்களோட ஹெல்த் உக்காந்துகிட்டு வேலை பாக்குறவங்கள விட பெட்டரா இருக்கணும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன் ஹருக்கு ஒரு முறை எழுந்து உட்கார்ந்தாலே ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கா? ஆமாங்க, ஒரு முறை நம்ம எழுந்து உட்கார்ந்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளோட ஹெல்த் ரொம்ப பெட்டரா இருக்கும். நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தாலும், நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, டிவி பாத்துட்டு இருந்தாலும் சரி, சும்மா டைம் பாஸ்க்கு மொபைலே நோண்டிட்டு இருந்தாலும் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கிறது நம்ம உடம்புக்கு கொஞ்சம் கூட ஹெல்த்தியான விஷயமே கிடையாது. சோ அடிக்கடி எழுந்துருங்க, உங்களோட ஹெல்த் ரொம்ப பெட்டரா இருக்கும்.
ஹேபிட் நம்பர் 2, ட்ரிங்க் மோர் வாட்டர். இது நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் தானே, இத பத்தி பர்டிகுலரா இங்க பேச என்ன இருக்கு? என்னதான் தண்ணி குடிக்கிறது ரொம்ப சிம்பிளான ஹேபிட்டா இருந்தாலும், நம்மள நிறைய பேருக்கு ஆல்ரெடி ரொம்ப பழகி போன ஒரு விஷயமா இருந்தாலும், இந்த ஹேபிட்ட நம்ம ரொம்ப கான்சியஸா கவனிச்சுக்கணும். ஏன்னா தண்ணி குடிக்கிறதுனால நிறைய டிசீசஸ தவிர்க்க முடியும். நிறைய பிசிக்கல் அட்வான்டேஜஸ விட நம்மளோட மென்டாலிட்டியை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்காகவும் வாட்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்மளோட பாடி 70% வாட்டரால தான் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட வெயிட்டுமே 70% வாட்டர் தான் இல்லைங்களா? இத ஜேர்னல் ஆஃப் பயாலஜிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்ற புக்கோட ஆத்தர் H.H. மிச்சல்ன்றவங்க, நம்ம தண்ணி குடிக்கிறதுனால பிரெயின் அண்ட் ஹார்ட் எப்பவுமே ரொம்ப ஹெல்த்தியா ஃபங்க்ஷன் ஆகிறதாவும், தண்ணி குடிக்காம கொஞ்சமா டீஹைட்ரேட் ஆனாலுமே நம்மளோட மென்டல் எனர்ஜியும் நம்மளோட ஃபோக்கஸும் பயங்கரமா எஃபெக்ட் ஆகிறதையும் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. ஓ, இதனால தான் நான் தண்ணி குடிக்காம இருந்தேன், எனக்கு தலைவலி வருதோ. ஹேபிட் நம்பர் 3, follow this proverb. ஃபர்ஸ்ட் சொன்ன கதை மாதிரி இந்த பழமொழியும் சூப்பரா இருக்குமா? அச்சச்சோ, இது ஒரு பிரெஞ்சு ப்ரோவர்புங்க. என்னால அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாதுன்றதுனால நான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன். பட் ஸ்கிரீன்ல பாருங்க, when we have no head we have legs. எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வச்சு இதை படிச்சு பார்க்கும்போது, தலை இல்லைனாலும் கால் இருக்கா? டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே படிச்சா ஒரு மாதிரி இருந்தாலும், இதுக்கான மீனிங் ரொம்ப டீப்பான ஒரு விஷயம். யோசிங்க, நீங்க ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க. நீங்க ஏதோ ஒரு பொருள் எடுத்துட்டு போகணும். நீங்க அங்க போனதுக்கு அப்புறமா தான் ரியலைஸ் பண்றீங்க எந்த பொருள் எடுத்துட்டு போகணும் நினைச்சீங்களோ அந்த பொருளை வீட்டிலேயே மறந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. இமீடியட்டா நம்மள பல பேர் பண்றது எல்லாமே, நான் இது எப்படி மறந்துட்டு வந்துட்டேன், அச்சோ நான் இப்ப என்ன பதில் சொல்ல போறேன், போச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம். ஸ்ட்ரெஸ் ஆகி பிரெயினுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் தான் கொடுத்துட்டு இருப்போம். இதுக்கு பதிலா பொறுமையா ஒரே செகண்ட் யோசிச்சீங்கன்னா, ஆமா மறந்துட்டு வந்துட்டேன், நான் இப்ப போய் எடுத்துட்டு வந்துடலாம் சொல்லிட்டு போய் எடுத்துட்டு வாங்க. அந்த இடத்துல உங்களோட லெக்ஸ் யூஸ் பண்ணுங்க. இதுதான் when you don't have heads use your legs அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர இடத்துல எல்லாம் ப்ராப்ளம்ஸ்க்காக ஸ்ட்ரெஸ் ஆகி பிளேம் பண்றதை விட்டுட்டு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக ஏதாச்சும் ஒரு சின்ன ஸ்டெப் எடுங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ற டைரக்ஷன்ல ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து அதை சால்வ் பண்ணிடுவீங்க. அதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஹேபிட் நம்பர் 4, எக்ஸசைஸ் ஃபார் அ மினிட். நம்ம எல்லாருக்குமே மார்னிங் ஏந்துக்கிறது அப்படின்னு சொன்னாலே பயங்கர ஒரு கஷ்டமான வேலை. ஏழும் போதே பயங்கர சோம்பேறித்தனமா அப்படியே கையெல்லாம் முறுக்கிக்கிட்டு காலையெல்லாம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி எழுவோம். மார்னிங் ஏந்ததுமே ஒரு 60 செகண்டுக்கு ஒரே ஒரு நிமிஷம் ஆக்டிவா ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க. அது ஓடுறதா இருக்கலாம், புஷ்அப்ஸா இருக்கலாம், இல்ல தம்பிள்ஸ் எடுக்கிற மாதிரி கைய வெயிட்டே இல்லாம பண்றதுனா கூட ஓகே. ஆனா ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியா ஜஸ்ட் ஒரு 1 மினிட் கண்டினியூஸா பண்ணுங்க. நானும் பாக்குறேன், ஹாபிட்னு எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பா இந்த எக்ஸசைஸ் வந்துடுது. பட் 1 மினிட் எல்லாம் பண்ணா என்னங்க யூஸ் இருக்கும்? நான் சிக்ஸ் பேக் வைக்க போறேன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு 4 நாள் ஜிம்முக்கு போயிட்டு 5வது நாள்ல இருந்து போகாம இருக்கிறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆனாலும் 1 மினிட் சொல்லி எக்ஸசைஸ் டெய்லி பண்ண ஆரம்பிச்சு அதை ஹேபிட்டா கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அதை 5 மினிட்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள 10 மினிட்ஸ் ஆகும், அதுக்கப்புறமா 1/2 hour ஆகும். என்னால ஈஸியா இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னா அது அப்ப எனக்கு ஹேபிட்டா மாறிட்டு இருக்கு. ஹேபிட்டா ஃபார்ம் பண்ணாம நீங்க எந்த ஒரு கோலையும் அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியாது. ஸோ அதை கோல்ஸா மாத்திக்கோங்க. உங்களோட கோல்ஸை ஹேபிட்டா கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை அச்சீவ் பண்றதும் ஈஸி, நீங்களும் அதை என்ஜாய் பண்ணி பண்ணுவீங்க. ஹேபிட் நம்பர் 5, இன்வெஸ்ட் இன் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களே ஒரு முறை யோசிங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஏதோ ஒரு ஃபேவரட்டான ட்ரெஸ் வாங்கியிருக்கீங்க. அது என்ன ட்ரெஸ் என்ன கலர்னு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருமா? ஆனா அதுவே சின்ன வயசுல நீங்க ஃபேமிலியா எங்கேயாச்சும் ட்ரிப்பு போயிருப்பீங்க, அது உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகத்துல இருக்கும். ஏன்னா அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான பவர். நம்ம மெட்டீரியலிஸ்ட் திங்க் பண்ணாம எக்ஸ்பீரியன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அது ரொம்ப நாள் ஞாபகத்துல இருக்கும். அட் தி சேம் டைம் ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்கும். வெறும் சந்தோஷத்தை மட்டும் இல்லாம உங்களுக்கு வாழ்க்கைக்கான நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நீங்க டிராவல் பண்ணும்போது கத்துக்க முடியும். நம்மளே யோசிச்சிருப்போம், புதுசா ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற கல்ச்சரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருப்போம். ஓ, இங்க இப்படிதான் பண்றாங்களா, இதை இப்படிதான் வந்து கவனிச்சுக்கிறாங்களா, இப்படிதான் சாப்பிடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன விஷயத்துல கூட நம்மளால அந்த டிஃபரன்சஸ் பார்க்க முடியும். நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள் சொல்றது எல்லாமே, நிறைய டிராவல் பண்ணுங்க, நிறைய பெர்ஸ்பெக்டிவ் கத்துக்க முடியும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி டிராவல் பண்ணதுனால நிறைய பிசினஸஸ் எல்லாம் கூட பிறந்திருக்கு. நைக்கின்ற ஷூ கம்பெனி அதோட ஃபவுண்டர் ஜப்பானுக்கு டிராவல் பண்ணும்போது அங்க இருந்த ஒரு இஷ்யூவை பார்த்துட்டு வந்த ஐடியா. கனடாவோட ஃபேமஸான யூடியூபர் மேத்யூ சண்டாரோன்னு சொல்லிட்டு இவரோட யூடியூப் ஜேர்னியவே ஒரு டிராவல் ட்ரிப் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிடுச்சு. 36,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருந்த அவரு ஒரே வருஷத்துல 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு போயிட்டாரு. டிராவல்க்கு இருக்கிற பவரை அவர் ஒரு பெரிய வீடியோலயே சொல்லியிருக்காரு, அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு பாருங்க. இந்த மினி ஹேபிட்ஸ் புக் நம்மளுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. இந்த வீடியோல நம்ம பார்த்தது எல்லாமே மார்னிங் ஏந்ததும் சின்னசா ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க. அந்த டே ஃபுல்லா ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்காதிங்க, அடிக்கடி எழுங்க. அடிக்கடி எழும்போதெல்லாம் கொஞ்சம் தண்ணி குடிங்க. ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம சால்வ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அண்ட் கடைசியா எக்ஸ்பீரியன்ஸஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இவ்வளவுதான் இந்த வீடியோக்கு. அந்த புக்ல நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுக்கான கண்டினியூஷனை பார்க்கணும்னா கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.
பார்ட் 2 ஆஃப் த சேம் புக் பண்ணலாம். புக்குக்கான டிஸ்கிரிப்ஷனையும் லிங்க்ல கொடுத்துருக்கோம், இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கி படிங்க. கடைசியா நானும் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, 3 வாரத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோல போன் பிஃபோர் எனி திங் அப்படின்ற ஒரு ஹேபிட்டை பற்றி பார்த்துருந்தோம். அந்த ஹேபிட்டை ரொம்ப கான்சியஸாக ஃபாலோ பண்ணதுனால இப்போலாம் நான் எழும்போது ஃபோனை தேடுறதுக்கு எனக்கு கான்சியஸாகவே தோண மாட்டேங்குது. அந்த ஒரு கெட்ட ஹேபிட்லேருந்து வெளியில் வந்துட்டு தான் எனக்கே ரொம்ப ஃபீல் ஆகுது. உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. நீங்கள் பார்க்குறதுனால நீங்கள் மட்டும் பெனிஃபிட் ஆகல, உங்களுக்கு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறதுனால எனக்குமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நிறைய பேர் நிறைய புக்ஸை கேட்டிருக்கீங்க, இதில் எந்த புக் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்து உங்களுக்கு சம்மரியை கொடுக்கிறோம். அடுத்த வீடியோல பாக்குற வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.